இன்றைய காயம் சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிடம் வருகின்ற விருந்தினர் கதாசிரியரும் இயக்குனரும் ஜோதிடருமான கா பரத். பல ஆண்டுகளாக ஜோதிடக்கலை பயந்து வருகின்ற இவர் சேதுராமன் என்கின்ற தன்னுடைய இயற்பெயரிலே இப்போது ஜோதிடம் பார்த்து வருகிறார். ஜோதிடம் சம்பந்தமான பல கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சியிலே பதில் சொல்லியிருக்கிறார் கா பரத். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம். நாடகாசிரியரான நீங்க எப்ப ஜோசியம் கத்துக்கிட்டீங்க? இல்ல சார், ஜோசியம் கத்துட்ட அப்புறம் தான் நாடகத்துக்கு வந்து. அப்படியா? பெரிய ஆச்சரியம் தான். காரணம் என்னன்னா, புதுக்கோட்டை பக்கத்துல திருமயம் பக்கத்துல காணப்பேட்டைன்னு ஒரு அகராறு, அதான் எங்க ஊர். அங்கே எங்கள் தாத்தா வந்து பெரிய ஜோசியர், மணி ஜோசியர்னா ஊர்லேயே பாப்புலர், மணி ஜோசியர் வீடுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாலே அவர் பிரபலம். புதுக்கோட்டை மகாராஜாக்கே அவர் ஆஸ்தான ஜோசியராக இருந்ததாக சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை எங்கள் தாத்தாவை, சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் ஊர் வந்து நகரத்தார் ஊரில் இருந்ததுனால நிறைய நகரத்தார் வந்து கஸ்டமர்ஸ் அவருக்கு, அவங்கெல்லாம் வந்து அப்போ தொலைக்கு போகிறேன்னு சொல்லி ரங்கூனு மலேசியா சிங்கப்பூர்னு போய் சம்பாதிப்பாங்க. அப்போ அதுக்கு நாள் பார்த்து கொடுக்குறது, எல்லாம் அவங்க வீட்டு கல்யாணம் விசேஷம் எல்லாத்துக்கும் இவர் தான் நாள் பார்த்து கொடுப்பார். ரொம்ப ராசியானவர், சொன்னால் பலிக்கும் அப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை உள்ளவர். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அவர் ஜாதகத்தை அவரே அனலைஸ் பண்ணும்போது அவர் இறக்குற தேதி வரைக்கும் பலன் எழுதியிருந்தாராம். கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறம் எழுதுறியா அது. அப்பா அவர் தாத்தா இறந்த அப்புறம் தான் அப்பா பார்த்தாராம் அந்த டைரியை. பார்த்தா அதுக்கு அப்புறம் ஏன் எழுதலை, அப்போ செத்து போகிறோன்னு அவர் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு எங்கள் அப்பாக்கே டவுட் வந்ததாம். எங்கள் அப்பாட்டேருந்து ஜோசியத்தை இந்த தாத்தா கிட்டேருந்து அப்பா கற்றுக்கிட்டார். அப்பாவுக்கு வந்து அந்த பிரிமினரி இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டார். கற்றுக்கிட்டு அப்பா அவன் டீப்பாக நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிப்பேன். பேசிக் இன்ட்ரெஸ்ட் வந்தது அவருக்கு. எனக்கு எப்படி வந்ததுன்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது, 4 வயசு 5 வயசாக இருக்கும்போது டெய்லி கதை சொல்லுவார். நைட்டு தூங்குற சாப்பிட்டு தூங்கும்போது பெட்லேயே படுத்துட்டு கதை சொல்லுவார். ஏதாவது சத்திரவந்தி சிவாஜி கதை ராமாயணம் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு டெய்லி வந்து நான் 12 தமிழ் மாதமும் சொல்லுவேன் அப்படின்வார். நான் ஒன்று சித்திரை விகாசி யானை அது சொல்லுவேன். அப்புறம் 27 நட்சத்திரம் சொல்லு, அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி 27 நட்சத்திரம் சொல்லு, 12 ராசியும் சொல்லு அப்படிம்பார். 12 ராசியும் சொல்லுவேன். அதனால் இந்த ஆர்வத்தை இப்படி சொல்லி சொல்லி கொஞ்சம் தூண்டி விட்டார். அதான் எனக்கு பேசிக் வந்து ஆரம்பத்தில் சின்ன வயசுலேயே மனசில் ஏறிடுச்சு. இப்போ 27 நட்சத்திரமும் மனப்பாடம், 12 ராசியும் மனப்பாடம், 12 ராசிக்கும் யார் அதிபதிங்கிறது மனப்பாடம், எல்லாமே அந்த சின்ன வயசுலேயே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அவர் பேப்பர் மர்ச்சண்டாக இருந்தார், அவர் ஜோசியம் ப்ரொஃபஷனலாக பார்க்கல. அதனால் நிறைய பேர் இலவசமாக பார்க்க வருவோம், ஃப்ரீயாக பார்க்க வருவாங்க. அதனால் காலையில் யாராவது வந்தால் பார்ப்பார், ஈவினிங் அவர் ஆஃபீஸ் விட்டு வந்தப்புறம் யாராவது வந்து பார்ப்பாங்க, பொருத்தம் பார்ப்பாங்க. அப்புறம் சொல்லும்போது நான் பக்கத்துலேயே பார்த்துட்ருப்பேன், எப்படி சொல்கிறாரு என்னென்ன பார்த்துட்ருப்பேன். எனக்கு வந்து ஒரு இது வந்து அப்புறம் என்னாச்சு, ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா வாங்கி வச்சுருக்கிற புக்கெல்லாம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். நான் எஸ்எல்சி முடித்தேன், பியூசி வந்தேன். அப்போ எஸ்எல்சி பியூ படிக்கும்போது அவர் வாங்கியிருக்கேன். அப்போது கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெரிய மேதை இருந்தார் சார், ஜோசியத்தில். ஜோசியத்தில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது, கேபி சிஸ்டம்ன்றது இன்றைக்கும் இருக்குது. அது என்ன பண்ணார், 9 கிரகம் விட சப்லாட்டுன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். அந்த 9ஐயும் வகுத்து 9ஆல் வகுத்து ஒவ்வொரு பாட்டும் கொண்டு வந்தார். அப்போ உங்களுக்கு யார் ஆளுங்கிரகம், அவன் யார் உங்களுக்கு எப்படி ஃபேவராக இருக்கான் அப்படின்றத ரொம்ப நுணுக்கமான ஒரு கணக்கு போட்டு பண்ண ஆரம்பித்தார். இது எனக்கு வந்து கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. படித்தேன் அதில் ஜோசியத்தை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பிகினிங்லேருந்தே படித்தேன். ஒரு ஜாதகம் எப்படி கணிக்கிறது வரைக்கும் அப்போல்லாம் வந்து நானும் சில புக்கு வாங்க ஆரம்பித்தேன், ஈஸியாக கற்றுக்கணுன்னு. அந்த மணிமேகலை பிரசுரத்தில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள்னு புக்கு ஒன்று இருந்தது, அதை கற்றுட்டேன். அப்புறம் லிஃப்கோவில் குடும்ப ஜோதிடம்னு ஒன்று, அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். எனக்கு எப்போ ஆர்வம் வந்ததுன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்தது சார், ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. எங்கள் அப்பாவுக்கு தம்பி ஒருத்தர் ராமையான்னு பேர், அவர் திருச்சியில் இடமலைப்பட்டி புதூரில் டால்டா ஃபேக்ட்ரி, இந்துஸ்தான் வந்து டால்டான்னு ஒன்று போடுவோம் தெரியுமா, முன்னாடி அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணார், அக்கௌண்ட்டாக இருந்தார். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், அவருக்கு 3 பசங்க ஒரு பொண்ணு. அவர் என்ன ஒன்னா, அந்த அப்போல்லாம் டிவியெலாம் கிடையாது, நான் சொல்கிறது 60ஸுக்கு முன்னாடி, டிவி கிவி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் ரேடியோ தான் அப்போ பாப்புலர். பொழுது போகலன்னா இது பண்ணுவோம், அவர் கொஞ்சம் அந்த சீட்டாடுற பழக்கம் எப்படியோ வந்துடுச்சு. அதனால் சீட்டாடி விட என்ன ஆகுதுன்னா, அப்போது கொஞ்சம் கடன் ஆகிடுவோம்.
கடன் ஆகிடும். ஒன்று எங்கள் அப்பாட்ட வந்து கேட்பார், இந்த மாதிரி கடன் ஆகிடுச்சுடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு ஒன்று அப்பா பணம் கொடுத்துருவார். அது மாதிரி போனால் திருப்பி 6 மாதம் கழிச்சு வந்துடுவார், இந்த மாதிரி கடன் ஆகிடுச்சுடா பணம் கொடு அப்படிம்பார், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கிறேன் பார், இப்படியே மிரட்டுவார். எங்கள் அப்பா பார்த்தாரு, இது என்ன இவன் ஒரு வாட்டியும் கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ண, நேராக போய் யார் யார் கடன்காரன் வர சொல்லிட்டு இவரே செட்டில் பண்ணிட்டு வந்தார், எல்லோரும் செட்டில் பண்ணிட்டு வந்தார். திருப்பி 6 மாதம் கழிச்சு வர்றார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு, இவனுக்கு வந்து இது பழக்கமாயிடுச்சு, வேறு ஏதாவது சீட்டில் கெட்ட பக்கத்தில் மாட்டிக்கிட்டான், அதனால் இவனை வந்து நம்ம ஏதாவது இவனை வந்து மனோரீதியாக திருத்தணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி விட்டு கூப்பிட்டு போகிறார். கூட நானும் போனேன். அப்போ சைதாப்பேட்டார் பிராமின் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார். அவர் வந்து அப்போ பூஜையில் இருந்தார், அங்கே போகிற டைம் பூஜையில் இருந்தார். அவர் வந்து உச்சிஷ்ட கணபதியோட உபாசகர், பூஜை ரொம்ப சிவப்பழமாக வந்தார். வந்து நாங்கள் 3 பேரும் உட்காந்துருந்தோம். அவர் பொண்ணு வந்து சொல்லிச்சு, அப்பா பூஜையில் இருக்கார் உட்காருங்க வந்துடுவார்னு. உடனே அவர் வந்தார், பூஜையை முடிச்சுட்டு அப்படியே சிவப்பழமாக வந்தார். யாருக்கு பார்க்கணுன்னாரு, எங்கள் அப்பா ஏற்கனவே தெரியும், அப்பா வந்து அவரோட கிளாஸுக்கெல்லாம் போயிருக்காரு, அப்போ பாரதிய வித்யாவோட கிளாஸ் எடுப்பார் ஜோசியத்தில், அதுக்கெல்லாம் அப்பா அட்டன் பண்ணிக்க, அப்பாவை தெரியும். யாருக்கு பார்க்கணுன்னு ஒன்று, என் தம்பிக்கு பார்க்கணும் அப்படின்னா, தம்பியா பொண்ணை கூப்பிட்டார், ஏதோ பேர் கமலாவேன்னு ஞாபகம் இருக்குது, பேரை கூப்பிட்டார். பொண்ணு வந்தது, இந்த மாமாவுக்கு ஜோசியம் பார்க்கணுமா, என்ன நட்சத்திரம் பாரு அப்படின்னாரு. ஜாதகமே கையில் வாங்கலை, ஜாதகமே கையில் வாங்கலை சார், என்ன நட்சத்திரம் பாருன்னா, அந்த பொண்ணு பஞ்சாங்கத்தை பார்த்துது ஏதோ கணக்கு போட்டு உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி பார்த்துச்சு, எங்கள் ஜாதகத்தை கொடுன்னு. கரெக்டாக உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி சார். வா, எனக்கு ஷாக் ஆகிட்டேன், ஃபஸ்ட்டு ஷாக் எனக்கு அது. அடுத்தது ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி அவனுக்கு கடன் ஆகிடுது, அடிக்கடி கடன் ஆகிடுறான், சூசைட் பண்ணிக்கிறேன்றான், எனக்கு பயமாக இருக்குது, அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல இது என்ன பண்ணால் நல்லது நல்லதாகும் அப்படிங்க சொல்லுங்கள் அப்படின்னா. உடனே ஜாதகத்தை அனலைஸ் பண்ணார், பண்ணி ஃபுல்லாக பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இவர் சூசைட்லாம் பண்ணிட்டு இப்போதைக்கு சாக முடியாது, இவர் ட்ரெயினில் தண்டவாளத்தை தயவு வச்சு தான் ட்ரெயின் கவுந்துடும், பாம்பு கடித்தா பாம்பு செத்துடும், இவர் இப்போதைக்கு சாக மாட்டார். ஆனால் வந்து இவர் வர தையில், நான் பார்க்குறது ஒரு ஏப்ரலோ மார்ச்சோ, வர தை 5ஆம் தேதி சொந்தமாக வீடு கட்ட போகிறார், கிரகப்பிரவேசம் பண்ண போகிறார். 8 மாதத்தில் ஜஸ்ட் ஒரு 1 இயருக்குள்ள கட்ட போகிறாரு. டேட்டு சொல்கிறார் சார், தை மாதம் 5ஆம் தேதி டேட் சொல்கிறார். உடனே வந்து எங்கள் சித்தப்பா கொஞ்சம் கோவம் வந்துச்சு, உனக்கு பணம் கேட்டால் இல்லையான்னு சொல்லு, இந்த மாதிரி என்னை வெறுப்பேற்ற ஜோசியத்துலாம் கூட்டின்னு போய் அவர் பார்த்துட்டு நான் வீடு கட்ட போகிறேன்டாரு, இந்த 3000 கடனை நல்லா அடைக்க முடியலாம், வீடு கட்டுறது எங்கே கட்ட முடியும்ட்டு எங்கள் அப்பா திட்டிகிட்டு கோச்சிக்கிட்டு அப்படியே சைதாப்பேட்டையிலேருந்தே திருச்சிக்கு போயிட்டார், அங்கேயே ஏதோ பஸ் பிடிச்சி போயிட்டார். அப்பா வீட்டுக்கு வந்தார், இது நடந்தது. இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னா, இந்துஸ்தான் லீவர் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, அந்த டால்டா கம்பெனி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்கும்ல, இதில் அதில் வந்து டிஏன்னு ஒரு டிஏ சிஸ்டம்னு நிறைய இருக்குது, நிறைய சிஸ்டம் இருக்குது டிஏல, அதில் ஏதோ ஒரு தப்பான இது சிஸ்டத்தில் இவங்க ஒர்க்கருக்கு போடுற மாதிரி கையெழுத்து போட்டாங்க, கால் பண்ணி கையெழுத்து போட்டாங்க அக்ரிமெண்ட்டில். அது என்னென்னா, ஒரு ஜாமெண்ட்ரிகல் ப்ராகிரஷனில் ஏறுது டிஏ, இப்போது 1 பாயிண்ட் ஏறுனா அது 50 பாயிண்ட்டாக ஏறுது. அது என்ன ஆகுதுன்னா, பேசிக் சேலரி 100 ரூபா இருக்கிறவன் 800 டிஏ வாங்குகிறான், 900 நீ 60s 900 பெரிய அமௌண்ட் சார், ஆமாம் வாங்குகிறான். இவனுக்கு வந்து என்ன அது வர லாபம்னா, இவங்க சம்பளம் கொடுக்குறதுலையே சரியாக போகுது. இதை வந்து அவங்க ஒரு யூனியனோட பேசி பார்த்தாங்க, நடக்கலை, கோர்ட்டில் கேஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கு, இவர் வரதுக்கு முன்னாடி நடந்துகிட்ருக்கு இதெல்லாம். அப்புறம் வந்து இவர் போயிட்டார் கோபமாக, அதுக்கப்புறம் கோர்ட் அங்கே போனால் அந்த கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், இந்துஸ்தான் இவர் கிளவராக என்ன பண்ணிட்டா, எங்கள் ஃபேக்ட்ரி லாஸாக போகுது, எங்களால் நடத்த முடில அப்படின்னு நான் விற்க போகிறேன்னு பொள்ளாச்சி மகாலிங்கத்தை கூட்டு வந்து அவருக்கு விற்க போகிறேன் அப்படின்னு. அப்போ விற்கிறது கோர்ட்டில் என்ன சொல்கிறான், விற்கிறதுனா எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம், பட் ஒவ்வொருத்தருக்கும் 88 மாதம் சம்பளமும் ப்ளஸ் டிஏ அந்த இதெல்லாம் கொடுத்துடணும், கிராஜுவிட்டி எல்லாம் கொடுத்துடணும், வித்தவுட் டிடக்டிங் இன்கம் டேக்ஸ், அது கம்பெனி பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் சார். பார்த்தா ஒவ்வொருத்தர் கையிலையும் 10 லட்சம் 12 லட்சம் 8 லட்சம்னு வருது. கேள்வி, 8 லட்சம் 66 சாதாரண அமௌண்ட் இல்லை சார், நீ கணக்கு போட்டு பாருங்க, அன்றைக்கி தங்க என்ன வேலை, இன்றைக்கி தங்க என்ன வேலைன்னு பார்த்தா இவர் கையில் ஒரு 10 லட்சம் ரூபா வந்துடுச்சு. அந்த யூனியன் லீடர் வந்து ரொம்ப கிளவராக ஒரு விஷயத்தை டீல் பண்ணலாம், இவங்க எல்லாமே 8 லட்சம் பணம் வாங்கி போகிறாங்க, இப்போனா திருப்பி ஏதாவது தப்பான வழியில் போய் பணத்தை விட்டுருவானுங்க, இவங்களுக்கு ஒரு சொந்த வீடாவது மிஞ்சணும்,
அப்படின்னு என்ன பண்ணால் இம்மிடியட்டாக ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பித்து எல்லாரையும் அதில் மெம்பர் ஆக்கி, அதாவது பணம் அவங்க கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டான், இவ்வளோ பணம் எல்லாம் கட்டுங்கன்னு வாங்கிட்டு அங்கே பக்கத்திலே கிராஃப்வர்டுன்னு ஒரு இருக்குது, கிராப்பட்டிப்பாங்க திருச்சி பக்கத்தில். அங்கே வந்து ஒரு ஏக்கர் கணக்கில் ஒரு 40-50 பேருக்கு வீடு வாங்கினா அந்த ஏக்கர் கணக்கில் வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரௌண்டு 1 ஏக்கர் கிரௌண்டு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்து கட்டிட்டான் வீடு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு சார். அதாவது இவர் மார்ச் ஜோசியம் பார்த்தாரு, அதுக்கு இடையில இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து வீடு கட்டியாச்சு சார். கரெக்டாக 5-ஆம் தேதி கிரகப்பிரவேசம் சார். நீங்கள் நம்புவீங்களா? கரெக்டாக 5-ஆம் தேதி கிரகப்பிரவேசம் சார். பத்திரிகை எடுத்து சித்தப்பா ஓடியாரு, ஏ ஜோசியரை பார்க்கணுண்டா, எங்கள் அப்பாட்ட சொல்கிறாரு பத்திரிகை கொடுக்குறான்னு. அப்புறம் அவர் வீட்டுக்கு போய் பத்திரிகை கொடுக்க போனால் அவர் இல்லை, டெல்லிக்கு போயிருக்காரு. அவருக்கு இந்திரா காந்திக்கு ஏதோ ப்ராப்ளம்னு அந்த ப்ராப்ளத்துக்கு போயிட்டார். அலகாபாத் கோர்ட்டு தீர்ப்பு வந்ததில் அந்த டைம் போயிட்டார், அவங்க அங்கே போயிட்டார் பார்க்க முடியாது. அப்புறம் வீட்டில் பத்திரிகை கொடுத்துட்டு வந்தார். வந்த உடனே எனக்கு 2வது ஷாக், அது என்ன டேட்டு, வந்த உடனே நட்சத்திரம் ஜாதகத்தை பார்க்காம நட்சத்திரம் சொன்னார். அப்புறம் டேட்டோட சொல்கிறார் கிரகப்பிரவேசம் பண்ணுவோம், இது எப்படி பாசிபிள், ஆப்வியஸ்லி பாசிபிள்னு க்வெஸ்சன் அதிகமாகிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், நானே அந்த கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன், பாரதிய வித்யா கிளாஸுக்கு போக ஆரம்பித்தேன். இந்த சப்ளாட் சிஸ்டம்னால் என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்னு, அது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், நல்லா கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே மேனுவல் வகுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். உங்களுக்கு இப்போ மேஷ ராசின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து அஸ்வதி பரணி கார்த்திகையோட முதல் பாதம் இருக்குது, 9 பாதம் இருக்கும், இந்த ஒவ்வொரு பாதத்தையும் 9 வகுக்கணும் வாங்கி, அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தேவதை, புரியுதா உங்களுக்கு? அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க மைனஸான இடத்துல இருக்காங்களா ப்ளஸ் பாயிண்ட்டில் இருக்காங்களா? அவங்க ப்ளஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு நல்லது, மைனஸாக இருந்தால் கெட்டது, கரெக்ட். இப்படி பாயிண்ட் கொண்டாடணும், அது வகுத்து வகுத்து போகணும் பார்த்தேன், கற்றுக்கிட்டேன். இது என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ இதை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னு யோசித்தேன், இதை டெஸ்ட் பண்ணுமே, இதை யாரை வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கிடையில் நான் ஐஓபி எஸ்பிளேட் பிரான்ச்சில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு ஜோசியம் தெரியும்னு அங்கே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவன் என்னை கேட்பான், அப்பப்போ மச்சான் எனக்கு எப்படிலாம் இருக்குது பாரு, எப்போ நடிச்சனி வந்துச்சுடாமா, நிறைய பேர் கோயின்சாமின்னு ஒரு ஆஃபீஸர் டெய்லி வந்து கேட்பார். நான் கேட்டேன், டெய்லி கேட்டேன் சார், கிரகம் நான் டெய்லியாக மாறிட்டுருக்கேன் அப்படின்னு தமாஷு சொன்னேன். அப்போது நான் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கோம் அவரை, நான் அப்புறம் பேர் வேண்டாம். அவரோட அது பெரிய கம்பெனி சார் வேலூரில், அவங்க வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் வச்சுருக்காங்க, டெக்ஸ்டைல் மில் வச்சுருக்காங்க. 2வது கோடி சொல்கிறேங்க, ஐஓபியில் மெயின் அக்கௌண்ட் ஐஓபி, அதோடய மேனேஜர் பேர் கணபதியின் பேர், நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சுட்டு பெருசாக, கையில் 555 சிகரெட்டோட தான் ஒருவர். ஆக்சுவலாக இவர் தான் அதுக்கெல்லாம் ஓனர் மாதிரி இருப்பார். பார்த்தா ஏன்னா கார் இதில் வந்து இறங்குவார், அப்போல்லாம் அம்பாசிடரில் ஒரு பெரிய கார் வருமே, அந்த மாதிரி காரில் தான் வந்து இறங்குவார். அதனால் உடனே நான் யாரோ ஒரு பக்கத்து ஸ்டாஃபுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டார். பார்த்துட்டு, உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா சேதுராமன்? இல்லை சார், இப்போ தான் கற்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, நைஸ், உடனே என் கூட வர முடியுமா அப்படின்னாரு. என்ன சார் விஷயம்னு, நீங்கள் வர முடியுமா அப்படின்னாரு. வரேன் சார்னு, இன்றைக்கி அப்படின்னாரு. இன்றைக்கா, சரி சார், நீங்கள் கூட்டின்னு போகணும் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வரியா அப்படின்னா, எப்போ சார் சாயங்காலமான, இப்போ அப்படின்னா, இப்போ என்ன சார் விளையாடுறீங்க, பேங்க் டைம் இருக்குது, 5 மணிக்கு தான் ஆஃபீஸ் முடியும், அப்படிலாம் வர முடியாது சார், நான் பேங்க்கில் நான் மேனேஜர்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்குறேன், நீ வரியானார். சரின்னு மேனேஜர்கிட்ட பேசிட்டார், பர்மிஷன் வாங்கிட்டார். அவர் கார்லேயே என்னை கூப்பிட்டு போயிட்டார். எங்கன்னா தாஜி கோரம்ன்ற பக்கத்தில் ஒரு தெரு போகுது, அது வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கண்டிடாகும், அந்த ரோட்டில் தான் அவங்க ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போனால் பெரிய பங்களா, அது ஆஃபீஸ் தான் என்ன பெரிய பங்களா, அதில் அவருக்கு தனி ஒரு மாடியே வச்சுட்டுருக்காரு. அதில் வந்தார், வந்துட்டு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தாரு, கொடுத்துட்டு இந்த ஜாதகத்தை பார்க்கணும், என்ன பார்க்கணும், எப்போ செத்து போவாங்கன்னு பார்க்கணும். நான் எந்திரிச்சிட்டேன், என்ன சார் விளையாடுறீங்க, ஜோசியத்திலேயே சிலதெல்லாம் சொல்லலாம், சில சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, செத்து போகிறதும் சொல்லக்கூடாது சார், பாவம் அது, நான் சொல்ல மாட்டேன் சார். நான் இல்லை விஷயத்தை கையில், எங்கள் ஓனரோட அம்மா வந்து சிங்கிங்காக இருக்காங்க, 2 வருஷமாக பெட்டில் இருக்காங்க, எங்கள் அப்பா எழுதின உயில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா எங்கள் அம்மா மறைவுக்கு பின்னாடி தான், அவங்க அம்மா மறைவுக்கு பின்னாடி தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓனருடைய ஆமாம், அவங்க அண்ணன் தம்பி 4 பேர், இதனால் கொஞ்சம் வீட்டில் இப்போ கரைச்சல் நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து அந்த அம்மா வந்து நர்ஸு தான், 3 ஷிஃப்ட் வச்சு நர்ஸ் பார்த்துக்கிறாங்க, எல்லாமே பெட்டில். ஸோ அவங்க பார்த்தாலே பாவமாக இருக்குது, இவங்க இறந்துட்டால் நல்லா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரி நேரமே 2 இயர்ஸாக பெட்டில் இருக்காங்க. இல்லை சார், நீங்கள் வேறு யாரையா பாருங்கள் சார்னு.
என்னை விட்டுருங்க சார்னு. இல்லைப்பா, எல்லாரையும் கேட்டேன், ரெண்டு மூணு பெரிய ஜோசியர் பேர சொன்னார் கேட்டேன், அவங்கெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷம் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னும் ரெண்டு வருஷம் இதை சமாளிக்குமா அப்படின்னு. அது ரொம்ப டென்ஷனில் இருக்கார் பாஸு, கொஞ்சம் தயவு பண்ணி எனக்காக பாருன்னு ரிக்வஸ்ட் பண்ணார். இப்போ எனக்கு உள்ளுக்குள்ள அந்த இள ரத்தம் ஒர்க் பண்ணிச்சு. ரைட், நாம் பண்ணி பார்த்தேன், ஒரு விஷம் பறிச்சா பண்ணி பார்ப்போம், கரெக்டாக வரதா பார்ப்போன்ட்டு உடனே எனக்கு எல்லாம் கால்குலேட்டர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. எல்லாம் பண்ணி வகுத்து இதான் ஜாதகத்தையே ஸ்புடம் போட்டேன். ஸ்புடம் போட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு நவம்பர், இந்த வரப்போகிற நவம்பர் ஃபஸ்ட் வீக்கு இந்த அம்மா இருக்க மாட்டாங்க சார், ஃபஸ்ட் வீக்குள்ள இதுவாகிடும் அப்படின்னு, ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக ஆகிடும்னு. இசி அவங்களா 2 இயர்ஸ் சொன்னாங்களேப்பா சார். நான் அவங்கள ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன், எனக்கு நாலேஜு நான் கற்றுன்ற விதத்தால் சொல்கிறேன், நான் நவம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னை நேராக வீட்டில் கொண்டு வந்து கார்லேயே ட்ராப் பண்ணிட்டார். வந்து நான் என்ன பண்ணேன், இதை மறந்துட்டேன் சார், மறந்துட்டேன், ஆஃபீஸ் வேலையில் பிஸி ஆகிட்டேன், 2-3 மாதம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு லெட்டர் டைப் பண்ணணும், டைப்பிஸ்ட்டை போய் இந்த மாதிரி லெட்டர் ஒன்று அர்ஜெண்ட்டாக டைப் பண்ணணுன்னு அந்த டைப்பிஸ்ட் சொன்னாங்க. மேனேஜருக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு டெலகிராம் வச்சுட்டுருக்கேன், அதை முடிச்சுட்டு டைப் பண்ணுறேன்னு. சரி, டெலகிராம்னால் 2 லைன் தானே அடிக்க போகிறான் அப்படின்னு பக்கத்துலேயே நின்னேன். யாருக்கு தான் அடிக்கிறாங்க பார்ப்போம்னு ஒரு க்யூரியாசிட்டியில் பார்த்தேன். மை ஹார்ட் வெட் கண்டோலன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தார் விஎஸ்டி குமாரசாமி, அவர் பேர், மேனேஜர் பேர். எனக்கு வந்து ஷாக் ஆச்சு, என்னம்மா சொல்கிறேன்னாரு. இல்லை சார், அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கார், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. டக்குன்னு எனக்கு பிரைட்ல ஸ்டார்ட், ஆமாம் இது நம்ம இவங்களுக்கு தானே போய் ஜோசி சொன்னோம் அப்படி. கரெக்டாக டேட்டை பார்க்குறேன் சார், 5ஆம் தேதி நவம்பர், நவம்பர் 5 ஃபஸ்ட் வீக்குனா 5ஆம் தேதி சார். நான் டேட் சொல்ல, ஃபஸ்ட் வீக்குன்னு சொன்னேன் தோராயமாக, எனக்கு பயம் டேட் சொல்ல, கொஞ்சம் முன்னி பின்னமாக ஆயிடுச்சுன்னா, அதனால் 5ஆம் தேதின்னு தோராயமாக சொன்னால் 5ஆம் தேதி போனேன். உடனே ஒரு 10-15 நாள் காரியம் ஆனப்புறம் அவர் வந்தார், வந்துட்டு கங்கராஜுலேஷன் மிஸ்டர் சேத்துராமன், வாட் யூ செட் இஸ் டன் அப்படி இப்படின்னு கையை கொடுத்து, நீங்கள் இந்த சென்னை வீட்டுக்கு வாங்க, அவங்க என்டையர் ஃபேமிலி ஜாதகம் பார்க்கணும், உங்களுக்கு என்ன சார்ஜ் வேணாலும் தரேன், அவர் ரெடியாக இருக்கார், உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. நான் சாஸ்திராமல் காலில் விடுறேன், தயவு பண்ணி என்னை கூப்பிடாதீங்க, ஐ எம் நாட் ஏ ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர், எனக்கு பேங்க் வேலை நிறையா இருக்குது, நான் 2வது காசுக்கெல்லாம் ஜோசியை பார்க்குறவங்கள என்னை விட்டுடுங்க அப்படின்னு இது பண்ணேன் சார். இப்போது இந்த ஆர்வம் தான் சார் எனக்கு ஜோசியத்தை இன்னும் டீப்பாக பார்க்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நிறைய பேரை ஜாதகத்தை வாங்கி அனலைஸ் பண்ணி என்னோட இது மைண்ட்குள்ளே வச்சுப்பேன். அப்புறம் எனக்கு உள்ள டவுட்ஸ் எல்லாம் எப்படி கிளியர், ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு மெத்தடில் பார்ப்பாங்க. இப்போ அப்போ வந்து ஜோசியர் நிறைய பேர் இருந்தாங்க, புலியூர் பாலுன்னு ஒருத்தர் எங்கள் ஊரில் இருந்தார், நாகை ராஜகோபாலன் ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் காழியூர் சீனிவாசாச்சாரியார்னு இருந்தார், இப்போ காழியூர் நாராயண் அவர் எல்லாம் வப்பா, அவர் வந்து அவர் பேர்லேயே ஸ்ட்ரீட் இருக்கும், காழியூர் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்கும், அது வித்யாதயா ஸ்கூல்கிட்ட இருந்தார். அதுக்கப்புறம் என் திருவேங்கடாச்சாரியான்னு இருப்பார். இவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் சார், போய் என் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிப்பேன். டவுட்டெல்லாம் போய் எப்படின்னா, நான் ஜாதகம் பார்க்க போகிற மாதிரி போயிட்டு, அவன் இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருந்தேன் நான் அப்படி கேட்டு அதை கிளியர் பண்ணிப்பேன். சில பேர் கோபமாக பேசுவாங்க, சில பேர் வந்து இதுவாக அன்பாக சொல்லி கொடுப்பாங்க, அந்த மாதிரி அதில் கொஞ்சம் டெவலப் பண்ணேன். நீங்கள் எதிர்காலத்தில் என்ன ஆவீங்க அப்படின்ட்டு உங்கள் ஜோசியத்தில் பார்த்தீங்களா உங்கள் ஜாதகத்தில்? ஏன்னா என் ஜாதகத்தை செல்ஃப் அனலைஸ் பண்ணேன், நான் மிதுன லக்னம் மேஷ ராசி, அதை பார்த்தேன். எனக்கு 3ஆம் இடத்துல நீங்கள் பல பேருக்கு நல்ல பலன்களையும் சொல்லியிருப்பீங்க, சுமாரான பலன்களையும் சொல்லியிருப்பீங்க. இதில் எப்போதாவது பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டதா? ஒரு கிறிஸ்டியன் லேடி வந்தாங்க, வந்துட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், பொருத்தம் பாருங்க, கிறிஸ்டியனில் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க, இந்த அம்மா வந்து பார்த்தது. சரி, நானும் ஜாதகத்தை கொண்டாடு. கடவுள் இருக்காரா இல்லையா நீங்கள் முதல்ல ஆரம்பத்துலேயே கேட்டீங்க. கடவுள் இல்லைன்னு வச்சுப்போம், நான் ஒன்றே ஒன்று சின்னதாக கேட்குறேன், கடவுள் உற்பத்தி பண்ணுற ஏதாவது ஒன்றை உன்னால் உற்பத்தி பண்ண முடியும்?